கோவையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எல்லை மாகாளியம்மன் 4ஆம் ஆண்டு விழா வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவையில் முதன்முறையாக கால்நடைகள் திருவிழா கண்காட்சி வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவை பாலக்காடு செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எட்டிமடை அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவிலில் வருகின்ற 18ஆம் தேதி 4ஆம் ஆண்டு விழா துவங்க உள்ளது. இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கால்நடை திருவிழா மற்றும் கண்காட்சி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ள நிலையில், இதுகுறித்த திருக்கோயிலின் தலைமை அறங்காவலர் கண்ணன் கூறுகையில், எட்டிமடையில் உள்ள எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும், பாரம்பரிய திருக்கோவில் என்ற சிறப்பை பெற்று விளங்கும் இந்த திருக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் விரிவாக்கத்தின் போது தற்போது இருக்கும் இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும், இதையொட்டி மகாச்சண்டியாகம், அன்னதானம், ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாகவும், மேலும் இவ்விழாவின் கண்காட்சியில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்தும் பூச்சிக்காளைகள், காங்கேயம் காளைகள் உள்ளிட்ட ஏராளமான மாட்டினங்கள், ரேக்ல வண்டிகள், கட்டிய வாடி குதிரைகள், சேவல் இனங்கள் இடம்பெறுகின்றன என்றும், மேலும் சிறந்த கால்நடைகள், குதிரைகள், சேவல்கள், ரேக்ல வண்டிகளுக்கு சிறப்பு பரிசும் கோப்பையும் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். கிராமத்தில் 100-150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லை மாகாளியம்மன் நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் பொழுது இடம் பெயர்த்து வைப்பதற்காக தனியாக இடம் வாங்கி எல்லை மாகாளியம்மன் தர்மாலய அறக்கட்டளை என்ற ட்ரஸ்டை நிறுவி மிகச்சிறப்பாக 4 ஆண்டுகளுக்கு முன் கல்களாலான கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆண்டு 4வது ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. அதில் மகாசண்டியாகம், மாடு, அந்த பகுதி வந்து விவசாயிகளுக்கு உகந்த பகுதி என்பதால் மாடு கால்நடைகள் கண்காட்சி விமர்சனையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு முன் போல் இல்லாமல் இப்போது அரசு பக்கத்திலிருந்து வந்து நிறைய சலுகைகளும் மருத்துவர்களும் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் அங்கே வர்றாங்க. எங்களுடைய நோக்கம் விவசாயிகள் பயனடையணும், ஒருங்கிணையணுங்கிறது. அனைத்து என்ட்ரி பாஸ் எல்லாமே இலவசம். அங்கே வருகிற மாடுகளுக்கான உணவு, தண்ணீர், அவர்களுடைய உரிமையாளர்களுக்கான தண்ணீர், உணவு, தங்குமிடம் எல்லாமே இலவசமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அங்கே அதே மாதிரி சந்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பயனாளர்களுக்கு வந்து நேராக பயனடையணும், விற்பவர் வாங்குவர் நேராக இடைத்தரகர் எல்லாமே இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். பூஜை வந்து காலையில் 7 மணிக்கு கோமாதா பூஜை தொடங்கி சண்டியாகம் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. அன்பரசு அவர்கள் வந்து அன்னதானம் தொடங்கி வைக்கிறார். அவர் தம்பி செந்தில்குமார் வந்து மாடு கண்காட்சி துவங்கி வைக்கிறார். விவசாய உபகரணங்களுக்கான ஏற்பாடும் செஞ்சுருக்கிறோம். அனைத்து விவசாயிகளும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.